ஐநூறு வருஷமா பல்லக்கு தூக்கணும், இப்பயே அட போடுறான்றான். ஐநூறு வருஷம் பல்லக்கு தூக்கணும், இனிமேலும் தொடர்ந்து பல்லக்கு தூக்கணுமா? சனாதனம் எவ்வளவு கெட்டி தட்டி போய் கிடக்கிறது பாருங்கள். இதை கூட ஆதரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால் 21ஆம் நூற்றாண்டில் ஜனநாயகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிம்பிள். ஆமா, ஒரு மனுஷன் உட்கார வச்சு ஒரு மனுஷன் தோல்ல தூக்குறது தப்புன்னு சொல்றதுதான் ஜனநாயக விழிப்புணர்வு. அது சிம்பிளா சொல்லணும், அது தப்பியா? அது என்ன மரபு? காலங்காலமா நீ மட்டும் தான் படிச்சுட்டு இருந்த, நான் படிக்கல, அது மரபு. அப்படியே நீ மட்டுமே படிச்சுட்டா போதுமா, நான் படிக்க வேண்டாமா? என் தாத்தா பாட்டன் யாருமே அந்த காலத்துல தோல்ல துண்டு போடல, வெறும் உடம்போட இருந்தாங்க, அதுதான் மரபு. இப்ப நான் தோல்ல துண்டு போடாம இருக்கணுமா, சட்டை போடாம இருக்கணுமா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பல்லக்கு தூக்குவது மரபு என்று சொல்லுவது, அதை நியாயப்படுத்துவது, அதற்கு வக்காலத்து வாங்குவது எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு பார்வை! அப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான சக்திகளின் கைகளில் இந்த நாடும் அதிகாரமும் சிக்கினால் என்ன ஆகும்?